எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம் கொங்கு மண்டலத்திலேயே எம்பிஏ படிக்கணும்னா நம்ம ஜெய் ஸ்ரீராம் கல்லூரிக்கு தான் வரணும். கோவையில் உலகத்தரம் வாய்ந்த தொழில் நிறுவனத்தால் நடத்தப்படும் ஒரே கல்லூரி. குறைந்த இடங்களே உள்ளன. அட்மிஷன் நடைபெறுகிறது கோவை மற்றும் அவினாசிபாளையம் திருப்பூர். தொடர்புக்கு 9047098310. ஒமைக்ரான் வைரஸ் பரவல் சம்பந்தமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தமிழகத்தில் இருக்கிற சர்வதேச விமான நிலையங்கள் கண்காணிக்கப்படுகிற பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் புதிய வைரஸ் ஒன்று தென்னாப்பிரிக்காவில் உருவாகி இருக்கிறது என்ற செய்தி கிடைத்தவுடன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நானும் துறையின் செயலாளர் அவர்களும் சென்னை விமான நிலையத்திற்கு சென்று அன்றைக்கு ஒரு 4-5 நாடுகள் மட்டுமே அந்த வைரஸ் பரவல் இருந்தது. குறிப்பாக தென் ஆப்பிரிக்கா, போட்ஸ்வானா, ஹாங்காங், பிரேசில் போன்ற 4-5 நாடுகளில் மட்டுமே ஒரு 60-70 எண்ணிக்கையில் அது பரவல் இருந்தபோதே சென்னையை போய் சென்னை விமான நிலையத்தில் சம்பந்தப்பட்ட அந்த நாடுகளிலிருந்து வருபவர்களை கண்காணிப்பதற்கும் அவர்களுடைய மாதிரிகளை எடுத்து பரிசோதிப்பதற்குமான நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டோம். தொடர்ந்து இன்றைக்கு உலக சுகாதார மையம் அந்த வைரஸுக்கு புதிதாக ஒமைக்ரான் என்று பெயரிட்டு இது இன்றைக்கு மிக பரவலாக உலகில் பல்வேறு நாடுகளில் பரவத் தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக 11 நாடுகளில் தென்னாப்பிரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், பிரேசில், நியூசிலாந்து, மொரீஷியஸ், ஹாங்காங், சைனா, சிங்கப்பூர், போட்ஸ்வானா, ஜிம்பாவே, இஸ்ரேல் போன்ற பல்வேறு நாடுகளில் பல்வேறு 11 நாடுகளை பொறுத்தவரை ஹைரிஸ்க் கண்ட்ரீஸ் என்று இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஹைரிஸ்க் கண்ட்ரீஸிலிருந்து வருபவர்களை பரிசோதிக்கிற பணிகள் அவருடைய வருகை சம்பந்தமான விவரங்களை எடுத்து ஒவ்வொரு விமான நிலையத்திலும் மொத்த பேருடைய மாதிரிகளையும் பரிசோதனைக்கு எடுத்து கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நேற்று இரவு வரை தமிழகத்தில் இருக்கிற 4 விமான நிலையங்களிலும் குறிப்பாக சென்னை, மதுரை, கோவை, திருச்சி ஆகிய 4 விமானங்களிலும் வருகை தந்தவர்கள் இந்த 11 நாடுகளிலிருந்து 477 பேர் வந்திருக்கிறார்கள். இந்த 477 பேருடைய மாதிரிகளும் எடுத்து பரிசோதிக்கப்பட்டதில் யாருக்கும் அந்த ஒமைக்ரான் வைரஸ் பரவல் இல்லை என்பது உறுதியாகி அனைவருமே நெகட்டிவ் என்று வந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு மதுரை விமான நிலையத்தை ஆய்வு செய்தோம். துபாயிலிருந்து ஒரு விமானம் வந்து அந்த பயணிகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். சோதனை நிகழ்வுகளை முடித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் வழிகாட்டுதலின்படி இந்த ஹைரிஸ்க் கண்ட்ரீஸிலிருந்து வருகிற அனைவருக்குமே பரிசோதனைகள் அவசியம் என்று இன்றைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பரிசோதனைகள் விமான நிலையங்கள் செய்யப்படுகிற போது அது ஆர்டிபிசிஆர் பரிசோதனை என்றால் ஒரு 5-6 மணி நேரம் கழித்து அவர்களுக்கு அந்த பரிசோதனையின் ரிசல்ட் கிடைக்கும். அதுவரை அவர்கள் விமான நிலையங்களிலேயே தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இங்கேயும் கூட ஒரு ஹோல்டிங் ஏரியா இங்கே தயார் நிலையில் இருக்கிறது. இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த 11 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வருகிற போது அவர்களுக்கு மாதிரி பரிசோதனைகள் எடுக்கப்பட்டு இந்த ஹோல்டிங் ஏரியாவிலே தங்க வைக்கப்படுவார்கள். ரிசல்ட் அவர்களுக்கு நெகட்டிவ் என்று வந்ததற்கு பிறகு அவர்கள் வீடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள். வீடுகளிலேயும் 7 நாட்கள் அவர்கள் தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த 7 நாட்கள் அவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்கிறார்களா என்பதை ஆராய்வதற்கு சுகாதாரத்துறையிலிருந்து ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர், வருவாய், உள்ளாட்சி மற்றும் காவல்துறை போன்ற அலுவலர்கள் தொடர்ந்து அவர்களை கண்காணிப்பதற்கு இவர்களுடைய பட்டியல் சம்பந்தப்பட்ட துறைகளிடத்தில் தரப்படும். தொடர்ந்து 7 நாட்கள் கண்காணிப்புக்கு பிறகு மீண்டும் ஒரு பரிசோதனை செய்து அதிலும் நெகட்டிவ் என்று வந்ததற்கு பிறகுதான் அவர்கள் வெளிநடமாட்டத்தை மேற்கொள்ள முடியும். அந்த வகையில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஹைரிஸ்க் கண்ட்ரீஸ் இல்லாமல் மற்ற நாடுகளிலிருந்து சாதாரணமாக வருபவர்களை
ரேண்டமாக 2% ஆர்டிபிசிஆர் எடுத்து பரிசோதிப்பது என்கின்ற வகையில் அந்த பரிசோதனையும் நடைபெறுகிறது. இப்போது துபாயிலிருந்து 180 பேர் வந்திருக்கிறார்கள் இந்த விமானத்தில். இந்த 180க்கும் மேற்பட்டவர்களில் ஒரு 4 பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ பரிசோதிப்பவர்கள் இங்கேயே இருந்து அந்த ரிசல்ட் வருகிற வரை இருந்து ரிசல்ட் நெகட்டிவ் என்றால் அவர்கள் வீடுகளுக்கு செல்லலாம். இவர்கள் வந்து நான் ரிஸ்க் கண்ட்ரிஸ், ஹை ரிஸ்க் கண்ட்ரிஸிலிருந்து வருபவர்கள். இங்கே பரிசோதனையின் முடிவில் அவர்கள் நெகட்டிவ் என்றாலும் கூட 7 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை துறை கவனிக்கும். இதில் இப்போ ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்பவர்கள் ஒரு 600 ரூபாய் எவ்வளோ வருது, 600 ஒரு 600 ரூபாய் அளவுக்கு கட்டணம் வாங்குகிறார்கள். இதில் ஏழ்மையான தோழர்களும், இப்போ குறிப்பாக தொழிலாளர்கள், பல்வேறு நாடுகளில் பணிபுரிந்து வந்தவர்கள் அல்லது இந்திய ரூபாய் இங்கே கிடைக்காமல் அந்த மாதிரியாக இருப்பவர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அவர் சுகாதாரத்துறையின் சார்பிலேயே இந்த ரேண்டமாக பரிசோதிக்கிற அந்த 2% பேருக்கு இலவசமாகவே நான் அந்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யலாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இங்கே நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி தான் அந்த பரிசோதனைகளை செய்யும். ஆனாலும் கூட இந்த 4 விமானங்கள் நிலையங்களை பொறுத்தவரை மாநில சுகாதாரத்துறையே அந்த ரேண்டம் பரிசோதனைக்கு இலவசம் என்று அறிவித்திருக்கிறோம். இன்று முதல் அப்படி அந்த பரிசோதனை செய்பவர்களுக்கு விமான நிலையத்திலேயே துறையின் சார்பில் இலவசமான பரிசோதனை செய்யப்படும். இந்த ஹை ரிஸ்க் கண்ட்ரீஸிலிருந்து வருபவர்களும் யாராவது பொருளாதார ரீதியாக பின்தங்கி அவர்களால் இந்த பரிசோதனைகள் எடுக்க முடியாது என்கின்ற வகையில் வந்தால் அவர்களுக்கும் இலவசமாகவே பரிசோதனைகள் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு மதுரையை பொறுத்தவரை இப்பொழுது எடுக்கிற 4 பேருக்கும் பரிசோதனைகளை பொறுத்தவரை மாநில அரசே இலவசமாக செய்யும். இது நான் ரிஸ்க் கண்ட்ரி என்பதால் பரிசோதனை முடிவில் நெகட்டிவ் என்று வந்துவிட்டால் அவர்கள் வீடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள். ரேபிட் ஆர்டிபிசிஆரும் இருக்குது. அது உடனடியாக ஒரு அரை மணி நேரத்தில் தெரிந்து கொள்வதற்கான ஒன்று. அது வந்து யாராவது அது ஒரு அது பணம் வந்து ஒரு 3400 ரூபாய் அளவுக்கு வாங்குகிறாங்க. ஏற்கனவே 4000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க. நானும் துறையின் செயலாளரும் உயர் அலுவலர்களும் ஒரு முறை விமான நிலையத்திற்கு சென்றபோது 1-2 பயணிகள் அது சம்பந்தமாக புகார் அளித்தார்கள். 4000 ரூபாய் என்பது அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். நாங்கள் அந்த நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டியிடம் பேசி முடிந்தவரை குறைக்க சொல்லி வலியுறுத்தினோம். அந்த வகையில் இப்போது 600 ரூபாய் குறைத்து 3400 ரூபாய் என்கின்ற வகையில் அது இருக்குது. அது வந்து யாருக்கு தேவையோ அவங்க பண்ணிக்கலாம். வசதி கொஞ்சம் கூட இருக்கவங்க அரை மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம் அப்படின்றவங்க அதை பண்ணிட்டு போயிடலாம். அந்த டெஸ்ட்டுமே இருக்குது. அதே மாதிரி இங்கே வர்ற அத்தனை பேருக்குமே இந்த ஃபீவர் ஸ்க்ரீனிங் ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது. வர்ற அத்தனை பேருமே பரிசோதிக்கிறாங்க. இப்போ இதில் வர்றவங்க ரேண்டமாக ஒரு 2% பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே வர்ற அத்தனை பேருக்குமே இந்த 100க்குள்ளே டெம்பரேச்சர் இருக்காங்கிறத ஃபாலோ பண்ணுறதுக்கான ஃபீவர் ஸ்க்ரீனிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. அந்த சிஸ்டமில் வரும்போதே தெரிஞ்சிடும் அவங்க வந்து 100க்கு மேலே டெம்பரேச்சர் இருந்தால் அவங்கள தனிமைப்படுத்தி டெஸ்ட் எடுத்துருவாங்க. இந்த சிஸ்டம் வந்து 4 ஏர்போர்ட்லேயுமே இருக்குது. மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள்ல தனி வார்டுகள் போட சொல்லிருக்கிறோம். இப்ப மதுரையை பொறுத்த வரைக்கும் தீனம் வந்திருக்காரு, இங்க ஒரு வார்டு போட்டாச்சு. அதுல வந்து இந்த பாசிட்டிவ் இங்க ஏதாவது பாசிட்டிவ்னு கண்டறியப்பட்டா உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அது மற்ற கொரோனா பேஷண்ட்டுங்களோட அவங்கள வைக்காமல் அது இதுக்குன்னு தனியாக விமானங்களிலிருந்து வருகிறவர்கள் இந்த பாசிட்டிவ்னு வருகிற போது அவங்களுக்குன்னு ஒரு தனி வார்டை வந்து 4 ஏர்போர்ட் பக்கத்துலேயும் வைக்க சொல்லுவோம். ட்ரீட்மெண்ட்டு தான், ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்காக தான் மருத்துவமனையில் வைக்கிறோம். இப்போ எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிட்டு CCC அந்த மாதிரிலாம் வைக்காமல் கொரோனா கேர் சென்டர் மாதிரி ஒரு அறையில் வச்சு அந்த மாதிரி இல்லாமல் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு அது. ஏன்னா இந்த வைரஸ் வந்து புது வைரஸ் என்பதால் இதோட வீரியம் வேகம் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதனால அவங்கள மருத்துவமனையில் வச்சு மருத்துவம் பார்க்கப்படும். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம கவர்மெண்ட்லேயே வந்து மரபணு பரிசோதனை மையம் நாமளே சொந்தமாக ஒன்று வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத், பெங்களூரு ஆகிய பகுதிகளில் இருக்கிற இன்ஸ்டம் போன்ற நிறுவனங்களுக்கும் சோதனைகளை அனுப்புகிறோம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
ஒரு 8 பார்ட்ல இருந்து தினந்தோறும் சாம்பிள்ஸ் எடுக்கிறோம். கிளஸ்டர் ஏரியாஸ் என்று சொல்லப்படுகிற இப்போ பள்ளிகள், மார்க்கெட் வளாகங்கள், எங்கேயாவது யாருக்காவது 2 பேர் 3 பேருக்கு பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா அந்த ஏரியாவிலேருந்து சாம்பிள்ஸ் எடுத்து அதையும் செக் பண்ணி நிற்கிறோம். இது வரைக்கும் பண்ணதில் செக் பண்ணதில் யாருக்குமே வேறு எந்த புது வகையான வைரஸ் இல்லை, டெல்டா மட்டும்தான். அந்த டெல்டா தான் மே மாதத்துலேருந்து தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை டெல்டா வைரஸ் அதை வந்து கண்டுபிடிச்சி அதை அது பண்ணிருக்கோம். இது ஆர்டிபிசிஆர்லேயே பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆர்டிபிசிஆர்லேயே பண்ணலாம். இன்னொன்று இப்போ இந்த மரபணு சோதனை மையத்திலையும் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஒமைக்ரான்ங்கிற அந்த இந்த வைரஸ் இது ஆர்டிபிசிஆர் பரிசோதனையிலேயே அது தெரிய வரும். அது மாதிரி வந்துட்டால் அதுக்கப்புறம் அதுக்கான மருத்துவத்திற்கு என்னென்ன வகைகள் இருக்கிறது என்பதை அல்ல, இது வரைக்கும் இது இப்போ தான் வந்து 20 நாள் ஆகுது. வந்தப்போ யாரும் அதுக்கு பேரும் வைக்கலை. அப்போவே நம்ம வந்து இது சம்மந்தமாக உஷாராயிட்டோம். ஆனாலும் கூட இது இப்போது இதோட வீரியம் வேகம் இன்னும் முழுமையாக எங்கேயும் வெளியில் தெரிய வரல. ஆனாலும் நம்ம தமிழக மக்களுக்கு நாம் சொல்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இப்போது 78% கடந்திருக்கிறோம், 79% தொடப்போகிறோம் முதல் டோஸ் போட்டவங்க. 2வது டோஸ் போட்டவங்க 44% கடந்திருக்கிறோம். மக்களுக்கு வேண்டுகோள், வேக்சின் கையிருப்பில் நிறையா இருக்குது, உடனடியாக வந்து வேக்சின் போட்டுங்க. டபுள் வேக்சின் அந்த 2 தடுப்பூசி போட்டவர்கள் உயிர் பாதுகாப்புங்கிறது மட்டும் உறுதியான விஷயம். இப்போ கொரோனா வந்தது, கொரோனாவை தொடர்ந்து ஆல்ஃபா வந்தது, பீட்டா வந்தது, டெல்டா வந்தது, டெல்டா ப்ளஸ் வந்தது, காமா வந்தது, இப்போ ஒமைக்ரான் வந்திருக்கு. எந்த வைரஸ் வந்தாலும் இந்த 2 தடுப்பூசி என்பது உயிர் பாதுகாப்பு. அதனால் மக்களுக்கு இப்போ எல்லா இடங்கள்லையும் தடுப்பூசி போடுவதற்கான அந்த வாய்ப்புகள் தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்கு. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொன்னதைப் போல இது ஒரு மக்கள் இயக்கமாகவே மாறி தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ மதுரையில் இல்லை, இது வரைக்கும் இல்லை. இப்போ வந்த நாடுகள் எல்லாமே அதையும் நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறோம், நண்பர்கள் மூலமாகவும் வாய்ப்புகள் இருக்கிற இடத்துலலாம் கேட்குறோம். இந்த பரவல் மட்டும் வேகமாக இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு தெரியும், கொரோனா வந்தப்போ ஒருவர் வந்த அந்த கொரோனா என்பது 3 பேர் வரை பரவியது. அதுக்கப்புறமா வந்த டெல்டாவை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தின் தொடக்கத்தில் வந்தது 1 மூலமாக 8-9 பேருக்கு பரவிச்சு. ஆனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா அதை விட கூடுதலான பரவல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும்தான் இது வரைக்கும் தெரிய வந்திருக்கு. மற்ற அதோட வீரியம் எந்த மாதிரியானது, இப்போ இந்த டெல்டா முழுக்கவே வர்ற அத்தனை பேருக்குமே 90% ஆக்சிஜன் வசதி, ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைன்ற மாதிரி ஆயிடுச்சு. தீவிர சிகிச்சைக்கு போக வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. ஆனால் இது இதோட வீரியம் வந்து இன்னும் தெரியல. கிருஷ்ணகிரியில மட்டும் இல்லங்க, தமிழ்நாடு முழுக்கவே அது இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஏற்கனவே டிபிஹெச் வந்து அது சம்பந்தமா விரிவான ஒரு அறிக்கையை எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிறாரு. பொது இடங்களில் கூடுபவர்கள் நிச்சயமாக அந்த தடுப்பூசி போட்டிருக்கணும். அது பொது சுகாதார விதிகளின்படி இருக்கிற அந்த ஒரு கட்டமைப்பு. அது ஏன்னா இப்போ அவர் வந்து நான் திடகாத்திரமானவன், எனக்கு எதுவும் வராது, நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் 10 பேருக்கு பரவிப்பு விடக்கூடாதுங்கிறதால தான் அது பொது சுகாதார விதிகள் அதில் வந்து அவரை கட்டுப்படுத்துது. அதனால் வந்து பொது இடத்துக்கு வரும்போது இந்த 2 தடுப்பூசி போட்டுன்னு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று கிருஷ்ணகிரி கலெக்டரும் அதை அறிவுறுத்தியிருக்காரு, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே கன்னியாகுமரி கலெக்டரும் கூட இந்த டாஸ்மார்க் கடையிலேயே கூட சரக்கு வாங்க வர்றவங்க 2 தடுப்பூசி போட்டால் மட்டும்தான் வாங்க வரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அங்கங்கே அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இல்லை அது எது இல்லை இல்லை அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு ஒரு சில இடங்கள் இப்போ காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் தடுப்பூசி 100% போட்டாங்க. அங்கே இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணகிரியில் 2வது தடுப்பூசியே 100% போயிட்டுருக்குறாங்க. ஏற்கனவே மலைவாழ் மக்கள் முழுமையாக போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் முழுமையாக போட்டு முடிச்சிட்டாங்க. கர்ப்பிணி தாய்மார்கள் போட்டு முடிச்சிட்டாங்க. அது மாதிரி பல பஞ்சாயத்துகளில் ஒரு ஏறத்தாழ ஒரு 3000 பஞ்சாயத்துகளில் 100% தடுப்பூசி போட்டு முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இடங்களில் இது தேவையில்லை. அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த இடத்துல வந்து குறைவான வகையில் தடுப்பூசி வருதோ அங்கே இந்த மாதிரியான விதிமுறைகளை அவர்கள் ஏற்படுத்திக்கலாம். அது மாதிரி பண்ணி இருக்காங்க. இல்லை, இது எல்லா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லையும் இந்த சிஸ்டம் இருக்கு. இப்போ இந்த சிஸ்டத்தை வந்து நாம் இங்கே விரைவுபடுத்தியிருக்கிறோம். இதே சிஸ்டம் ஒன்றிய அரசு எல்லா ஏர்போர்ட்டுக்குமே சொல்லியிருக்கு. இந்த ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தனிமைப்படுத்துறது ரேண்டமாக 2% பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹைரிஸ்க் கண்ட்ரீஸ்லேருந்து வர அந்த 11 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு முழுமையாக டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஏழு நாள் கழித்து இன்னொரு டெஸ்ட் எடுக்கணுங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. ஹோம் குவாரண்டைன் பண்ணுறதையும் சொல்லியிருக்கிறாங்க. பாசிட்டிவ் வந்தால் அவங்கள ஆஸ்பத்திரியில் தனிமைப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பொதுவாகவே இருக்கிற இந்த பேரிடர் காலத்துக்கான ஒரு விஷயங்கள். இது எல்லா ஏர்போர்ட்லேயும் பண்ணுறதால திருவனந்தபுரத்தில் இறங்கி மதுரைக்கு ரோடு வழியாக வந்துட்டா அப்படின்னா அங்கே இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் வெளில வர முடியும். வேகமாக பரவுதுன்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி முந்தி மாதிரி ஊரடங்கு கட்டுப்பாடுகள் எதுவும் வருமா வைக்குமா? இல்லை அதெல்லாம் அது வேகமாக அது வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நடவடிக்கைகள். இதில் நம்ம முழுமையாக கவனமாக இருந்துட்டோம்னா அந்த லெவலுக்கு போக வேண்டியதில்லை, அது அடுத்த ஸ்டேஜ் தானே. திருவிழா அந்த மாதிரி இல்லை, அதுதான் எது இது பரவாமல் தடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் இந்த துறை செய்து கொண்டிருக்கிறது. அதுக்காக தான் எல்லாருமே இப்போ நம்ம கேட்டுக்கிறத ரெண்டு விஷயங்கள் தான். இதிலிருந்து மக்களை காப்பதற்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று முகக்கவசம் போடணும், ரெண்டு தடுப்பூசி போடணும். முகக்கவசமும் தடுப்பூசியும் போட்டுக்கினா ஊரடங்குக்குன்ற அந்த எல்லைக்கே நம்ம போக வேண்டியது இல்லை. ஊரடங்கு திரும்ப வருமா வராதா அந்த யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் முகக்கவசம் போடணும். நிறைய ரிப்போர்ட்டரும் கூட முகக்கவசம் போடாமல் இருக்கிறீங்க, போட்டு தாடைக்கு போட்டிருக்கிறீங்க, எல்லாம் முகக்கவசம் போடணும். இல்லை அதுலேயே நிறைய கவனத்தோடு இருக்கிறோங்க. அதனால தான் 600 எண்ணிக்கையிலேயே இருக்கு. டெங்குல வந்து போதுமான அளவு, அதாவது இந்த 1.5 மாசமாக தொடர்ச்சியாக மழை, மழைக்காலங்களில் வடகிழக்கு பருவமழை வந்துட்டால் டெங்குவோட பாதிப்புங்கிறது அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், 2017 19-18,000 கேஸ் இருந்தது டெங்கு, இப்போ ஒரே நல்ல ஆக்டிவ் கேசஸ். இன்றைக்கி வந்து 400-600 தான் இந்த 2 மாசமாகவே மெயின்டைன் ஆகிருக்கு. மிக தொடர்ச்சியாக உள்ளாட்சி அமைப்புகளும் உள்ளாட்சி நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் கொசு மருந்து அடிக்கிறது, புகை மருந்து அடிக்கிறது. இல்லை இப்போ உங்கள் நீங்கள் பார்க்குற மாதிரி அடிக்க சொல்கிறேன். எங்கே இருக்குது உங்கள் வீடு? மையப்பகுதியிலே அதிகமாக அடித்த மாதிரி இல்லை. இப்போ அதாவது நான் நடவடிக்கை எடுக்க சொல்கிறேங்க. அந்த மாதிரி எதுவும் தெரியல. இல்லை நடவடிக்கை எடுக்க சொல்லாங்க. என்னங்க அரசு அலுவலகங்களில் வந்து நீங்கள் கொசு மருந்து அடிக்கப்படுகிறது? இல்லை கண்டிப்பாக இப்போ நாங்கள் கமிஷனர் கையில் சொல்கிறோங்க, எல்லா பகுதியிலையும் அடிக்கணும். எங்கெங்கே அடிச்சிருக்காங்கிறது ரிவ்யூ பண்ண சொல்கிறோம். இப்போ கலெக்டர் இருக்காங்க, ரிவ்யூ பண்ண சொல்கிறோம். இல்லை இப்போ அது ஐசிஎம்ஆர் கைட்லைன் தான். அது எந்த வகையில் வந்து இப்போ ஒரு சில நாடுகளில் 3வது டோஸ் பூஸ்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்கே இன்னும் வரல. இந்தியாவில் வந்து போடணும்னு சொன்னாங்கன்னா நம்ம உறுதியாக அதுக்கான முயற்சி மேற்கொண்டு செய்ய. மதுரையில் ரெண்டு டோஸ் போட்டு பிடிக்கல. அதே மதுரையில் உங்கள் வாயிலாக மதுரை மக்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், உங்கள் வாயிலாக ஊடகத்தினர் வாயிலாக மதுரை மக்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். மதுரை வந்து தமிழ்ச்சங்கம், தமிழ் அது மாதிரி நிறைய கலாச்சாரத்தை சொல்லும்போது கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாத்துலேயுமே மதுரைக்கு இணை மதுரை தான். ஆனால் கொசு இந்த தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப குறைவான பெர்ஃபார்மன்ஸ்னா மதுரை தான். இந்த கேள்வி கேட்ட கொசு கேட்டவரே இன்னும் மாஸ்க் போடாமல் இருக்காரு. நீங்களும் மாஸ்க் போடுங்க. இல்லை இல்லை இல்லை, எதுவாக இருந்தாலும் மாஸ்க் போடலாம். அதனால இங்கே இந்த ஃபஸ்ட்டு டோஸ் பார்த்தீங்கன்னா 71% தான் ஃபஸ்ட்டு டோஸு. மதுரையில் வருத்தமான ஒரு விஷயம், ஓவரால் பர்சன்டேஜ் தமிழ்நாடு முழுக்க 79 வந்துட்டோம், ஆனால் மதுரையில் 71 தான் இருக்குது. செகண்ட் டோஸ் 44 கிராஸ் பண்ணிட்டோம், 45 கிட்ட போயிட்டோம், இங்கே 32 தான் இருக்குது. அதனால் அன்பு கூர்ந்து மதுரை மக்கள் இந்த தடுப்பூசியில் கவனம் செலுத்தணும். நீங்கள் இம்யூன் நிறைய இருக்கும், உங்களுக்கு அதில் வந்து எந்த இதுவும் இல்லை. ஆனால் உங்களால் மற்றவங்களுக்கு பரவாயில்ல தடுக்கணுங்கிறதுக்காக தடுப்பூசி போடணும். மாண்புமிகு அமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் இனிமேல் அதில் தனி கவனம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் அவர் இன்றைக்கி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாரு. அடுத்த முறை நீங்கள் அடுத்த வாரமோ இன்னும் 10 நாள் கழிச்சு மதுரையில் வரும்போது நாங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட விட முன்னாடி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கும். புதுசு புதுசா தினசு தினசா உக்கடத்தை மிஞ்சிய மொத்த விலையில் சில்லறை வியாபாரத்தில் நேரடியாகவே பிடித்த 24 மணி நேரத்தில் மீன் சாப்பிட வேண்டுமா? நம்ம பல்லடம் தமிழ்நாடு மீன்கடை தான் அதற்கு ஸ்பெஷலிஸ்ட். சுறா முதல் இறால் வரை தூத்துக்குடி ராமேஸ்வரம் கடல் மீன்கள், அன்றாடம் சாப்பிடும் அனைத்து வகையான மீன்களும் மிக குறைந்த நேரடியாகவே மக்களுக்கு மொத்த விலையில் சில்லறை வியாபாரத்தில் தருகிறது நம்ம தமிழ்நாடு மீன்கடை. பல்லடம் செட்டிவாளையம் பிரிவு, மங்களம் சாலை மற்றும் பொங்கலூரில் அனைவரையும் அன்போடு அழைக்கிறது. ஃப்ரெஷ்ஷான வீட்டு சமையலுக்கான மீன்கள் முதல் மாலை நேரம் வருவல் வரை அப்பப்பா
சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம தமிழ்நாடு மீன் கடையில் மீன் வாங்கினால். ஏன்னா புதுசு புதுசா தினுசு தினுசா.